நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 14 வகையான சுண்டல் ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல மல்டிகிரெயின் சுண்டல், அதாவது நவதானிய சுண்டல். அதுக்கு முதல்ல கொண்டைக்கடலை எடுத்துக்கலாம். பச்சை கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் ராஜ்மா, அதுக்கப்புறம் சோயாபீன்ஸ், அதுக்கப்புறம் வெள்ளை பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து பாசிப்பயிறு, உளுந்து, காராமணி, கொள்ளு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓவர் நைட் சோக் பண்ண போகிறோம். அதாவது நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வைக்கணும், இல்லைனா 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை உடைச்சிடலாம். நவதானியம் அப்படிங்கும்போது நீங்கள் எந்த தானியங்கள் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சுண்டல் பண்ணலாம். இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு, அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோன்னா உப்பு போட்டுட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி ஒரு 4 விசில் விட போகிறோம். அப்போ தான் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகும். நாலு விசிலுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து எல்லா தானியங்களும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். தண்ணி வடித்து ரெடியாக இருக்குது. இப்போது பேனை சூடு பண்ணி ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ரொம்ப ஆயில் தேவையில்லை. இப்போ கடுகு போட்டுக்கலாம், கறிவேப்பிலை, அதை போட்டுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா வந்து நான் வரமிளகாய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு. இந்த பூண்டு எதுக்காகனா ஜீரணத்துக்காக. இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் எதுக்காக வந்து பூண்டு ஆட் பண்ணுறேன்னா அது வந்து அஜீரண கோளாறு வராது நம்ம சுண்டல் சாப்பிடும்போது. உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய். ஏன் நான் முதலே தேங்காய் போடுறேன்னா அதை ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் கெடாமல் இருக்கும். அந்த வந்து சுண்டல் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக நான் லைட்டாக வணக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண அந்த தானியங்களை வந்து நம்ம போட்டுக்கிறோம். 1 நிமிஷம் லைட்டாக வணக்குங்க. நவராத்திரி அப்படிங்கும்போது நீங்கள் பூண்டு அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். இப்போது கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளான நவதானிய சுண்டல், அதாவது மல்டிகிரெயின் சுண்டல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஈவினிங்கில் கொடுக்கலாம், ஒரு 4 o'clock, இல்லைனா வந்து 10 o'clock கொடுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லா தானியங்களும் சேரும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஃப்ரை பண்ணி நம்ம கொடுக்கறத விட இது மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா போன் ஸ்ட்ரென்த் எல்லாம் நல்லா கிடைக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண. இந்த சுண்டலுக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது சோயாபீன் சுண்டல். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து நான் மசாலா சுண்டல் இது. அதுக்கு 1 கப் வந்து ட்ரைடு சோயாபீன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 8 மணி நேரமோ இல்லை நைட்டோ இதை வந்து ஊற வச்சுடுங்க. இது ஊற வச்சதுக்கப்புறம் இது நல்லா பெருசாகிடும். ஸோ தண்ணியை வடிச்சுக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ சுண்டல் வந்து வெந்ததுக்கப்புறம் வடிக்க தான் போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஸோ போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் உப்பு போடும்போது உப்பு நல்லா இறங்கும். அதுக்குள்ளே இதை மூடி ஒரு 4 விசில் விட்டுடலாம். ஸோ அப்போ வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். இதையே நீங்கள் ஓப்பன்லேயும் வேக வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போது இந்த தண்ணியை வந்து வடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகிடுச்சு. தண்ணியை வடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். க்யூமின், ஃபெனல், சின்னமன் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறோம். இதுதான் மசாலா. இந்த சுண்டலுக்கு வந்து இந்த மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். பேனை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை போட்டுக்கலாம். பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பாயில் பண்ண சோயாபீன்ஸ், அதுக்கப்புறம் தேங்காய்.
ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து பூண்டு போட்டிருக்கேன், அதாவது நவராத்திரிங்கும் போது நீங்கள் பூண்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மசாலா இறங்கி, அதாவது என்னென்னா அந்த புதினா, கொத்தமல்லி, அந்த மசாலாவோட ஃபெனலோட அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி இந்த சுண்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் சுண்டலை கம்பேர் பண்ணும்போது இந்த சுண்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. செஞ்சு பாருங்கள். சோயாபீன் சுண்டலுக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது ரொம்ப கிராமத்தில் செய்யக்கூடிய ஒரு யூனிக்கான ஒரு ரேரான ஒரு சுண்டல், நரிப்பயிறு சுண்டல், அதாவது மோத்பீன் சுண்டல்னு சொல்லலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1 கப் நரிப்பயிறு எடுத்துக்கலாம், அது 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இது வந்து நம்ம ஊற வச்சிடலாம், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாமோ இல்லை 8 மணி நேரமோ நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சின்னதாக இருக்கும், சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொங்குநாடு வில்லேஜ் சைடு வந்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஓப்பனில் பண்ண போகிறேன், ஒரு 15 நிமிஷம் தண்ணி ஊற்றி நான் வேக வைக்க போகிறேன். அதுலேயே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஃப்ளேவர் இறங்கும் இப்படி பண்ணும்போது. அதுக்கப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிக்கலாம். தண்ணி இல்லைனாலும் ஓகே, நமக்கு தண்ணி இல்லை. இப்போ வந்து பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நவராத்திரிங்கும் போது நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிடுங்க பூண்டு. அதுக்கப்புறம் வந்து தேங்காய், இதுவும் நம்ம ரொம்ப நேரம் கெடாமல் இருக்கணுங்கிறக்காக தேங்காய் நான் ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது பாயில் பண்ண அந்த நரிப்பயிறு மோத்பீன் எடுத்துகிட்டு உப்பு தேவைப்பட்ட அளவு போட்டுக்கலாம். ஸோ நல்லா நீங்கள் வந்து குக் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக தேங்காயோடு சேர்ந்து ரெடி ஆகிடும். இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதையே செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், பாசிப்பயிறு மாதிரியே இருக்கும், அதை விடவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது பச்சை கொண்டக்கடலைலாம் நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அது வந்து முளைக்கட்டி பண்ண போகிறோம், அது ஈஸியாக முளைக்கட்ட போகிறோம். அதுக்கு 1 கப் பச்சை கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு நம்ம ஓவர் நைட் இல்லைனா 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். இப்படி நல்லா ஊற வைக்கும் போது என்னாங்கன்னா முளை வந்து நல்லா சீக்கிரமாக விட்டுரும். இப்போது நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு ஈஸியான மெத்தட், தண்ணியை வடித்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஹாட் பாக்ஸில் போட போகிறோம். தண்ணியை வடிச்சிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம 1-2 நாள் விட்டுட்டோன்னா நல்லா முளை கட்டிடும். நம்ம வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அப்பப்போ எடுத்து லைட்டாக வந்து ஷேக் பண்ணி விட்டால் ஓகே. 3 டேஸில் வந்து இது நல்லா ரெடி ஆகிடும். ஸோ முதல் நாளே முளை வந்திருக்கும், 2வது நாள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும், 3வது நாள் வந்து நல்லா பெருசாகிடும். பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியேவும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இது சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இது பாயில் ஆகும்போதே நான் உப்பு போடுறேன், நீங்கள் தேவைப்பட்டால் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சுக்கலாம். ஸோ கோல்டு வாட்டர் வந்து நான் ஊற்றுறேன். எதுக்காக அப்படின்னா இது இன்னும் வந்து மேலே வந்து குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதே ப்ரொசீஜர் தான் எல்லா சுண்டலுக்குமே. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க விடணும். இதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய், பூண்டு, தேங்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சிருந்த பச்சை கொண்டக்கடலை, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி, தேங்காய். ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா
தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டான முளைக்கட்டிய பச்சை கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி கருப்பு கொண்டக்கடலையும் வெள்ளை கொண்டக்கடலையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். சேம் மெத்தட் தான், முளைக்கட்டுறது ரொம்ப ஈஸியானது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். நான் எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நான் வந்து ஓப்பன்லேயே வந்து நான் பாயில் பண்ண போகிறேன். இதை ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம், இல்லை அப்படின்னா ஓப்பன்லேயும் பண்ணலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வந்து சாஃப்டாக வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிடலாம். பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பச்சை மாங்காய் அது வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காயும் நான் சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணுறதுனால சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா பட்டாணியோடு சேர்ந்து அந்த ஃப்ளேவர் வரும், கடிக்கும் போதும் நல்லாயிருக்கும். இப்போது பாயில் பண்ண பச்சை பட்டாணி, வேக வச்ச பச்சை பட்டாணி நம்ம போட்டுடலாம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சா ஒரு ரெண்டு விசில் விடுங்க, ரெடி ஆகிடும். இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரொம்ப டேஸ்டான மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பச்சை பட்டாணி சுண்டலுக்கு அப்புறமா நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து சுண்டல். போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். அது முளைக்கட்டி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம், இல்லைனா 8 மணி நேரம் இல்லைனா நைட்டே ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வடிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில், ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை ஏர்டைட் ஏதாவது இருந்ததுன்னா பாக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டுருங்க. ஹாட் பாக்ஸ் வந்து நல்லா முளை விடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா அதை நல்லா கட்டிட்டோன்னா அது நல்லா முளை விட்டுரும். ஆனால் இது சிம்பிள் மெத்தட், இதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு ரெண்டு நாள் அப்படியே விட்டுடலாம். அப்பப்போ வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் முளை வேணும்னா இன்னும் 3 நாள் விடலாம். இப்போது நம்ம அதை ஸ்டீம் பண்ண போகிறோம். இல்லைனா உங்களுக்கு ஸ்டீமிங்க்கு வந்து டைம் இல்லைன்னா குக்கரில் கூட ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ ஸ்டீமிங் அப்படிங்கிறது வேக வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு மெத்தட். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த முளைக்கட்டின கருப்புழுந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் நேரம் அதிகமாக விடலாம். இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு. உங்களுக்கு மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் தேவையில்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதெல்லாம் போடும்போது. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற அந்த முளைக்கட்டிய கருப்பு உளுந்தை வந்து போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும். இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கல அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு சின்ன கப்பில் இதை சாப்பிட்டாவே நம்மளுக்கு வந்து ரைஸ் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதே மசாலானா நீங்கள் வந்து ஃபெனல், பட்டை இதெல்லாமே போட்டு நீங்கள் பண்ணலாம். அது இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நார்மல் சுண்டல். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சுண்டல், அது முளைக்கட்டிய சுண்டல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் யூனிக்கானது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். உளுந்தோட ஸ்மெல் அந்தளவுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இதை செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறதும் ஒரு சிம்பிளான கொண்டக்கடலை சுண்டல். அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற கொண்டக்கடலை நம்ம பண்ண போகிறோம்.
இது வந்து மினி கொண்டக்கடலைன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு கப் கொண்டக்கடலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் இல்லைன்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு, இது நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் இல்லாமல் ஓப்பனில் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுடலாம். இப்போ உப்பு போட்டு திரும்ப குக் பண்ணும், ஒரு 15 to 20 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வடிச்சிடலாம். பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய் போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு சிகப்பு மிளகாய் கூட போட்டுக்கலாம். இப்போது பெருங்காயம் போட்டுட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் போடுறேன். 1 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணுறதுனால இது கெட்டு போகாது சீக்கிரமாக. அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போது நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை போட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆக வரைக்கும் நல்லா பண்ணிவிடுங்க. வணக்குன்னா இது ரெடி ஆகிடும். கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த சுண்டல் வந்து பெரிய கொண்டக்கடலையோட இந்த சின்ன கொண்டக்கடலையில் நல்ல சத்தம் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இது கிடைச்சதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரேராக தான் கிடைக்கிது, ரொம்ப சின்ன கொண்டக்கடலை. இப்போ நம்ம பார்க்க போகிறது மாங்காய் தேங்காய் முளைக்கட்டிய பயிறு சுண்டல். அதுக்கு நம்ம முளைப்பயிறு பாசிப்பயிறு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரீம் பண்ணுறோம். 5 to 10 நிமிஷம் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். என்னென்னா இது முளைக்கட்டுன்னா முதல்ல பாசிப்பயிறு வந்து ஊற வச்சுட்டு ஒரு 3 நாள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. ஊற வச்சு தண்ணியை வடித்ததுக்கப்புறம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா முளை விட்டுரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு முளை வேணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும்னா அதை 3 நாள் இல்லை 4 நாள் விட்டுறணும் ஹாட் பாக்ஸில் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணலாம் இல்லை ப்ரெஷர் குக்கர் பண்ணலாம். இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுக்கிறேன், பெருங்காயம். இப்போ வந்து மாங்காய் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இல்லைனா 1/3 கப் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபைனாக சாப் பண்ணுது. ஸோ ஒரே ஒரு செகண்ட்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உப்பு மாங்காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 1-2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணும்போது நம்ம ஏற்கனவே துருவி வைக்க வேண்டியதில்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது நமக்கு தேங்காய் துருவுறதுக்கு. இப்போது மிளகாய்த்தூள், அதாவது மாங்காயை வந்து ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அந்த புளிப்பு சுவைக்காக, அதனோடய ஃப்ளேவருக்காக என்ன பண்ணணும், ரெட் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த ஸ்டீம் பண்ணியிருந்த முளைக்கட்டிய பாசிப்பயிறு 1 நிமிஷத்துக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இது எப்படி இருக்குன்னா அந்த புளிப்பும் அந்த லைட்டாக காரமும் சேர்ந்து இந்த சுண்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து மாங்காய் தேங்காய் பட்டாணி சுண்டல் மாதிரியே. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது காராமணி சுண்டல். ரொம்ப 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 ஹெல்த்தியானது. அதுக்கு 1 கப் காராமணி, அது ரொம்ப சின்னது, இது ரேராக தான் கிடைக்கும். இதை எடுத்துகிட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கலாம், இல்லை அப்படின்னா 8 மணி நேரம் ஊற வைக்கலாம், அதே போதும். இது வந்து கருப்பு கண்ணோடு இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது தண்ணியை வடிச்சிட்டு ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மூடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் போட்டுட்டு உப்பும் இதுலேயே போட்டுக்கலாம். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நான் வந்து பட்டை ஒன்று வந்து ஆட் பண்ணுறேன். இது மசாலா சுண்டல் அப்படிங்கிறதுனால நான் பட்டை ஆட் பண்ணுறேன். நீங்கள் கிராம்பு ஆட் பண்ணலாம், ஏலக்காய் ஆட் பண்ணலாம். இதை மூடி 3 விசில் விட்டுருங்க. ஓப்பன் பேனில் ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ஸ்டீம் எடுத்துகிட்டு தண்ணியை வடிச்சிடலாம்.
இப்போ இதில் இருக்கிற பட்டை எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகிடுச்சு, ரொம்ப குழையும் வேகலை இது. ஸோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ மிக்ஸி ஜாரில் இஞ்சி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் மசாலா, கொடுத்துருக்கிற மசாலா எல்லாத்தையும் போட்டுடலாம். அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் கரகரப்பாக. இதுதான் மசாலா சுண்டலுக்கு தேவையானது. இதுக்கப்புறம் சூடு பண்ணிட்டு பேனை, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா, ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் போடுற அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு, 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த அந்த குக் பண்ணி வச்சுருந்த அந்த காரமணியை நம்ம போட்டுடலாம். பாயில் பண்ணது அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஹெல்த்தியான காராமணி மசாலா சுண்டல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக எப்படி நிலக்கடலை சுண்டல் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது. அதுக்கு 1 கப் நிலக்கடலை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு இதை சாஃப்டாக வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள். 4-5 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா இது நல்லா குக் ஆகிடும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஊற வச்சு கூட பண்ணலாம். இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு, வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம், தேங்காய் 1-2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது இந்த டைமில் ஆட் பண்ணுறதுக்கான காரணம், அது ஃப்ளேவர் வந்து நல்லா உள்ளிறங்கும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம அந்த ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்த அந்த நிலக்கடலை எடுத்துகிட்டு போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கணும். தேங்காயோட ஃப்ளேவர் உள்ளிறங்கணும். இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பர்ஃபெக்டான நிலக்கடலை சுண்டல், அது நம்ம ஊற வைக்காமல் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளானது. ஸோ இதையும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான மொச்சக்கொட்டை சுண்டல், ரொம்ப யூனிக்கானது. அது ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கக்கூடிய அந்த மொச்சக்கொட்டையை வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது வந்து கர்நாடகாவில் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த மொச்சக்கொட்டை. கிரேவி பண்ணலாம், இல்லை அப்படின்னா பிரியாணி கூட பண்ணுறாங்க. இப்போது நம்ம அதை உரித்து எடுத்துக்கணும், ஃப்ரெஷ் அப்படிங்கிறதுனால அதை உரித்து நம்ம எடுத்துக்கலாம். உரித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்னு காட்டியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. முதல்ல இது 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நல்லா சாஃப்டாக வரை குக் பண்ணணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். டென் மினிட்ஸ்லேயே வந்து இது நல்லா சாஃப்டாகிடும். ப்ரெஷர் குக்கரில் வச்சா 1 விசில் விடுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துடும். இப்போ மசாலா அப்படிங்கிறதுனால நம்ம இஞ்சி, பூண்டு போடுறோம். அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், வரமிளகாய், அதுக்கப்புறம் ஃபெனல், பட்டை கிராம்பு, இது ரெண்டும் நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இது நல்லா அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றாமல் கரகரப்பு அரைக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயே நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறேன். தனியாக போடுறதுக்கு பதிலாக நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நான் கரகரப்பு அரைக்க போகிறேன். நீங்கள் முதலையே வந்து போட்டு கூட அரைச்சிக்கலாம். முதலையே போடும்போது பட்டையெல்லாம் அரைபடாது, அதுக்காக. இப்போ பேனை சூடு பண்ணிவிட்டு
ஒரு டேபிள்ஸ்பூன் ஆயில், கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம், உப்பு போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம ஃப்ளேவருக்காக நான் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் திரும்ப ஆட் பண்ணுறேன். இப்போது பாயில் பண்ணி வச்சுருந்து அந்த மொச்சக்கட்டையை போட்டுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கணும். ஸோ அப்படி வதங்கும்போது ஃப்ளேவர் அதிகமாகும். கோகோனட் வந்து திரும்ப நான் ஆட் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா ஒரு டேஸ்ட்டுக்காக. உப்பு தேவைப்பட்டால் உப்பு இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு. ஸோ நமக்கு பர்ஃபெக்டான மொச்சக்கொட்டை மசாலா சுண்டல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா சுண்டல், அதாவது சிகப்பு காராமணி சுண்டல். அதுக்கு நான் வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு இந்த ராஜ்மா வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. நாலு விசிலுக்கு அப்புறமா ஸ்டீமை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை வடைச்சிடலாம். பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய், பெருங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய் இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ராஜ்மாவை போட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ராஜ்மா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த எல்லா சுண்டலுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது. நவராத்திரிக்கு இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம், ஆனால் வந்து பூண்டு இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிறு சுண்டல். அதுலேயே முளை கட்டினது, 1 நாள் மட்டும் நான் முளை கட்டி வச்சுருக்கேன். இது வந்து 8 மணி நேரம் பாசி பயிறு வந்து நான் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 நாள் மட்டும் முளை கட்டியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம இப்படி பண்ணுறது. இது ரொம்ப நாள் 2-3 நாள் முளை கட்டணும்னு அவசியம் இல்லை. அது வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம இதை ஸ்டீம் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ப்ரெஷர் குக் பண்ணலாம். ப்ரெஷர் குக்கர்னால் 1 விசில் விட்டால் போதும். இதுக்கு என்ன தேவைன்னா கடுகு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேங்காய், உளுந்து, அதுக்கப்புறம் ஃபெனல், கியூமின், பட்டை கிராம்பு, அதுக்கப்புறம் வரமிளகாய், உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. எக்ஸ்ட்ரா நீங்கள் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் வந்து போட்டு அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு இஞ்சி பூண்டு இந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சி ஸோ தண்ணி இல்லாமல் கரகரன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ அதை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் இல்லைனா 1.5 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இதை போட்டுவிட்டால் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கடுகு போட போகிறேன், உளுந்து, கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா அதையும் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த அந்த முளைக்கட்டிய பாசிப்பயிறு
தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக தேங்காய், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு நிமிஷத்துலேயே இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ நமக்கு மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொண்ட கடலையிலே கேரட் நம்ம வந்து போட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு, இதுக்கு என்ன பண்ணலான்னா கொண்ட கடலையை நம்ம ஒரு 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், தண்ணியை வடிச்சுக்கலாம். இதுலேயே முளைக்கட்டையும் நம்ம பண்ணலாம். ஸோ நான் முன்னாடி காட்டினது சின்ன கொண்ட கடலை, அதுக்கு பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய், கடுகு தேவையான அளவு, அதுக்கப்புறம் வந்து கேரட் நான் 2 துடியை வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்ம இப்போ ஊற வச்சதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் போட்டு நான் குக் பண்ண போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க, அதாவது மூழ்கிற அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், இதுலேயே வந்து உப்பு போட்டால் ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். அதனால நான் உப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இல்லைனா ஒரு 25 மினிட்ஸ் நம்ம ஓப்பன் பேனில் குக் பண்ணால் அது பர்ஃபெக்டாக ரெடி. குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டீமர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். உப்பு இறங்கி அதனோட டேஸ்ட் அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் பேனை சூடு பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். கடுகு முதல்ல நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு போடுங்க. ஸோ பூண்டு போட்டதுக்கப்புறம் இதை வந்து என்ன பண்ணலான்னா நல்லா வந்து அந்த பூண்டு வந்து குக் ஆக வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ அவ்வளோ போட்டுக்க, நான் காரை வந்து ரொம்ப குறைவாக சாப்பிட்றனால நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். ஸோ கருவேப்பிலை, நம்ம வந்து பச்சை மிளகாய், இதுவும் வந்து ஃப்ளேவருக்காக. ஸோ நீங்கள் வந்து 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். தேங்காய் நான் இதிலேயே போகிறதுக்கு காரணம் ஒவ்வொரு தடவையும் அது வந்து நம்ம சுண்டல் ரொம்ப நேரம் வச்சுருக்கும் போது அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இது 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் என்னென்னா கேரட் நம்ம போடப்போம். ஸோ இதில் முக்கியமானது இதை வந்து நல்லா ஃபைனாக துருவி இருக்கணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகுனா அந்த கேரட் வந்து அந்த சுண்டலோடு நல்லா மிக்ஸ் ஆகும். சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ளதில் நீங்கள் வந்து நல்லா வந்து துருவிக்குங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சால்ட் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணவே 1-2 நிமிஷத்துலேயே ரோஸ்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம சுண்டலை போட்டு வணக்க போகிறோம். ஸோ இது வணக்கினதுக்கப்புறமா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் 1 நிமிஷத்துலேயே. ஸோ இது எல்லா சுண்டலையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே நீங்கள் மசாலா சுண்டல் மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ எல்லா மெத்தடுமே நாங்கள் காட்டியிருக்கோம். இதனோட ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து SouthIndianFoods.in எங்கள் வெப்சைட்டில் இருக்கும், பாருங்கள்.